ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். என்ன ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா முந்திரி கொத்து. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த முந்திரி கொத்து செய்கிறதுக்கு 1.5 கப் பாசி பயிர் எடுத்து வச்சுருக்கோம், 1 கப் வெல்லம், 1 கப் துருண தேங்காய். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அந்த முந்திரி கொத்து சேர்க்க எடுத்து வச்ச அந்த பாசி பயிரை நம்ம வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இதை இந்த பாசி பயிரை நம்ம வந்து கருகாமல் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ இந்த பாசி பயிரை வந்து நம்ம கருகாமல் வறுத்து எடுக்கும்போது தான் நம்ம சாப்பிடும்போது அது நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், அந்த க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஒரு லைட்டாக ப்ரௌனிஷாக அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பொடிக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் துருண தேங்காய் வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் அது பொன்னிறமாக மாறி வரும். இப்போ இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்து இதையும் தனியாக நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறி வருது. இந்த மாதிரி வரும்போது அதை எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம வெல்லம் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த வெல்லம் போட்டு அதே கப்பில் 1 கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா அந்த வெல்லமெல்லாம் கரைஞ்சி லைட்டாக ஒரு பிசு பிசுப்பாக பாகுபத மாதிரி வரும். அவ்வளோ வந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்து வருது. இந்த மாதிரி இருந்தால் போதும், இதையும் நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம், 1 கரண்டி கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கோம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மிக்சிங்கை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். நான் ஸ்பூனில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா நம்ம அதை கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக. பாருங்கள், இது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த பாசி பயிரை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சு இதில் நம்ம டிப் பண்ணிட்டு தான் ஆயிலில் போடுவோம். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா அதில் மேலே வந்து ரொம்ப ஒட்டி வராது, கொஞ்சமாக திக்காக இருக்கணும். அதே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பாசி பயிர் ஆறிடுச்சு, அந்த வறுத்ததை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது லைட்டாக கரகரப்பாக இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி இருக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம 1.5 கப் பாசி பயிரை நம்ம 2 முறை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போது எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அந்த துருண தேங்காயெலாம் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வெல்லம் நம்ம பாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துட்டோம். இப்போ இது கூட நம்ம வாசனைக்காக நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா நம்ம கலந்து விடலாம். லைட்டாக இது சூடு இருக்கும், நம்ம அந்த பாகு லைட்டாக சூடு இருக்குது. இப்போது நல்லா கரண்டியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையில் சின்ன சின்ன உருண்டையாக இதை நம்ம பிடிக்க போகிறோம். இது ரொம்ப ஒரு சத்து உள்ள ஒரு ஸ்வீட்டு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி கொடுக்கலாம். பாசி பயிர் வந்து நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான், பெரியவங்களும் சாப்பிடலாம். இது ஒரு ஸ்நாக்ஸாக இதை செஞ்சோம்னா நம்ம ஒரு 15 டேஸ் இதை வச்சு நம்ம சாப்பிடலாம். இது நம்ம இப்படி இந்த ஸ்வீட்டு செஞ்சுட்டு நம்ம இப்படி பிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலே உள்ளே இது வந்து இந்த நம்ம இப்போ உருட்டுறோம் இல்லையா, அந்த பூர்ணா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டினா போதும். நம்ம பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸ்லேயும், நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணால் கூட பெருசாக உருட்டிக்கலாம்.
இந்த சைஸே ஆனால் கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போடும்போது பாருங்கள் இப்போ எல்லாமே நம்ம உருட்டியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அரிசி மாவு மிக்ஸு, அது உள்ள நம்ம இதை டிப் பண்ணிவிட்டு எடுத்து ஆயிலில் போடணும். ஆயில் சூடாயிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து டிப் பண்ணி போடலாம். மூணு மூணு உருண்டையாக சேர்த்தும் அப்படியே நம்ம ஆயிலில் வச்சு எடுத்து அந்த மிக்சிங்கில் டிப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆயிலில் போடலாம். நான் ரெண்டுமே இதில் போட்டிருக்கேன் பாருங்கள், கையில் படாமல் அது வந்து உடையாது. நம்ம அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு போடுறோம்ல, அது நல்லா உடையாது. இப்போ நல்லா அதை வந்து நம்ம திருப்பி விட்டுட்டு வேக வச்சு நம்ம எடுக்கணும். இந்த முந்திரி கொத்து ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வச்சு சாப்பிடக்கூடிய ஸ்வீட்டு, ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் நம்ம செய்யலாம். நீங்களும் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இதை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.